தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் கீழடி, வெம்பக்கோட்டை உள்ளிட்ட 8 இடங்களில் நடப்பாண்டுக்கான அகழாய்வு பணிகள் நடைபெற உள்ளன. இதை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் மினி பேருந்து சேவையை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. புதிய வழித்தடங்களில் அனுமதி அளிப்பதற்கான ஒருங்கிணைந்த திட்ட வரைவு அறிக்கையை அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் ஜூலை 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கான கால அவகாசம் முடிவடைந்ததால் 547 ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. சுற்றுலா வாகனம் என்ற பெயரில் வெளிமாநில பதிவு எண்ணுடன் இயக்கப்படுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. உதகையில் இடியுடன் 1 மணி நேரம் மழை பெய்தது. கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டாரங்களில் கனமழை கொட்டியது. ஒட்டஞ்சத்திரம், கிருஷ்ணகிரி, மேலூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. சென்னை சோழிங்கநல்லூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளியில் நேற்று இரவு 4 மணி நேரம் சுமார் 11 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. இதனால் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி குளம் போல காட்சியளித்தது. ஓரிரு வகுப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மாணவர்கள் அவதிக்காளாகினர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இடைத்தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடாது என்ற கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஆனந்த், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பணியாற்றுவதே தங்கள் இலக்கு என குறிப்பிட்டுள்ளார். சசிகலா தலைமையில் ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என உளுந்தூர்பேட்டையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. பொறுத்தது போதும், எதிரிகளை வீழ்த்தி கழகத்தை காப்போம் என்ற வாசகங்களுடன் சசிகலா படமும் சுவரொட்டியில் உள்ளது. மக்களவை சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்ய கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்துவார் என பாஜக கூறியுள்ளது. பாஜக சார்பில் ஓம் பிர்லாவே சபாநாயகர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவார் என கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான முறைப்படி கடிதத்தை சபாநாயகர் அலுவலகத்தில் அவர் அளித்திருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகத்தின் உணர்வை நிலைநாட்ட மின்னணு வாக்குப்பதிவு முறையை கைவிட வேண்டும் என ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதேச்சதிகாரம் மூலம் ஆட்சி நடத்தி பழக்கப்பட்ட மோடி, கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் நடத்தும் ஆட்சி தாக்குப்பிடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் என சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திக்கும் துணிவு அதிமுகவுக்கு இல்லை என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் சோமண்ணாவுக்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவான அமைச்சர், கர்நாடகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பது அவர் வகிக்கும் பதவியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கூறினார். நீட் தேர்வில் சிறு தவறு நடந்திருந்தாலும் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் முறைகேடு புகார்கள் குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.